தருமபுரி மாவட்டம் பாலவாடி அரசு மேல் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் உதவியுடன் மாணவர்கள் பசுமை புரட்சி ஏற்படுத்தி அசத்தியுள்ளனர். அது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பாலவாடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். 2006 இப்பள்ளி தொடங்கப்பட்ட போது 100 மரக்கன்றுகள் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்போது 650 மரங்கள் உள்ளன. மரங்களின் நிழலில் மாணவர்கள் படித்து வருவதையும் நம்மால் காண முடிகிறது. பள்ளியில் பணியாற்றி வரும் அறிவியல் ஆசிரியர் சங்கர் மாணவர்கள் மத்தியில் இயற்கை வளங்கள் குறித்தும் பசுமை குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அதன் விளைவாக மாணவர்கள் ஒவ்வொருவரும் பசுமையை காப்பாற்றவும் இயற்கையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் ஒரு 50 செடிகளாக வளர்த்து வந்தேன். 650 மரக்கன்றுகள் பள்ளியில் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் ஒவ்வொரு மாணவர்கள் வந்து தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய குழந்தை போல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் எல்லாராலையும் நட முடியும். ஆனால் அந்த 1000 மரங்களில் ஒரு 10 மரமாவது மரமாக்கி காட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் எங்கள் பள்ளியில் நடக்கூடிய அனைத்து மரங்களையும் நாங்கள் வந்து மரமாக்கி காட்டிடுறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம் மாணவ மாணவிகள். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பள்ளியில் பசுமை குடில் அமைத்து பல்வேறு வகையான மரக்கன்றுகள் மற்றும் மூலிகை செடிகளை நட்டு மாணவர்கள் வளர்த்து வருகின்றனர். பள்ளியில் மரம் வளர்ப்பதோடு நில்லாமல் வீடுகளிலும் மரக்கன்றுகளை நட்டு பாதுகாத்து வருகின்றனர். சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மரக்கன்றுகளை இலவசமாக கொடுத்து வருகின்றனர். இதுபோல் கடந்த ஆண்டு பள்ளிகளில் மாணவர்களின் பங்களிப்போடு வளர்க்கப்பட்ட 11,250 மரக்கன்றுகள் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பள்ளிகளுக்கும் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து சில பள்ளிகள் வந்து இயற்கையான காற்று கிடைக்கிறது ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து அது வந்து நிறையவே நிறைஞ்சு கிடக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய மரம்லாம் வச்சுருக்குங்க. ஆக்சிஜன் தரக்கூடிய புங்க மரம் வந்து நிறைய வச்சுருக்குங்க. அது வந்து இயற்கை காற்று வந்து இங்கே நிறைய கிடைக்குது. அப்புறம் வந்து வெளியேந்து பார்த்தா தான் இது வந்து பள்ளி மாதிரி, அந்த போர்டை பார்த்தா தான் பள்ளி மாதிரி தெரியும். ஆனால் இப்போ வந்து உள்ளே வந்து பார்த்தா ஒரு காடு மாதிரி இருக்கும். தமிழகத்திலேயே பசுமை வளர்ப்பில் சிறந்த பள்ளிக்கான பாராட்டு சான்றிதழை இந்த பள்ளி பெற்றுள்ளது ஒருபுறம் இருக்க, மேலும் இதுபோன்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்கள் தலா ஒரு மரக்கன்றை நட வேண்டும் என்றும், அரசு அலுவலகங்களில் மரங்களை நட்டு இயற்கை வளங்களை பாதுகாத்தால் தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கும் என்பதே இந்த மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து மா செல்வம் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா. இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.